இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டு கட்டம் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. தேர்தல் நாட்கள் எவ்வளோ ரொம்ப முக்கியமோ, அதாவது தேர்தலுக்கு முன்னாடி பரப்புரை பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் எவ்வளோ முக்கியமோ, அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓட்டு போட்ட பாக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ரிசல்ட் நாள் வரைக்கும் பாதுகாக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ராங் ரூமில் இந்த வேலட் பாக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த வேலட் பாக்ஸ்லாம் எடுத்து போய் வச்சுட்டு எல்லா கட்சிக்காரங்களும் வந்து வெளியே நின்று பத்திரமா தான் இருக்குல்ல பத்திரமா தான் இருக்குல்ல அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து எல்லா ஸ்ட்ராங் ரூம்லேயுமே கேமராஸும் இருந்துகிட்ருக்கு. நீலகிரியில் என்ன ஆயிருக்கு, அந்த ஸ்ட்ராங் ரூமில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்துட்டு சிசிடிவி ஒர்க் ஆகலை. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, டெக்னிக்கல் இஷ்யூ, ரொம்ப வந்து ரொம்ப நேரம் ஓடிட்டே இருந்தனால அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நீலகிரி தொகுதியிலே பயங்கரமாக அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. திடீர்னு அவரோட வாக்கெல்லாம் யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அந்த ஒரு ஃபீலோட சொல்கிறாரு. நீலகிரியில் குறிப்பாக இந்த ஸ்ட்ராங் ரூம் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ராங் ரூமில் இந்த கேமராக்கள் ஆனது கேமராவினுடைய அந்த விசிபிலிட்டி, அந்த திரையை வந்து இந்த குறிப்பாக அந்த கட்சிகள் பார்க்கின்ற அந்த திரைக்கு அவர்களுக்கு 20 நிமிஷமாக அந்த இது டெக்னிக்கல் ஃபால்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி டெக்னிக்கல் ஃபால்ட்டெல்லாம் வராமல் பார்க்க வேண்டியது தேர்தல் கமிஷனுடைய ஒரு முறையான பணியாக இருக்கிறது. பிஜேபியிலேருந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வாக்காளர்களோட பட்டியலிருந்து பிஜேபிக்கு யாரெல்லாம் வாக்களிப்பாங்களோ அவங்களோட லிஸ்ட்டு, அதாவது அந்த வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவரும் சொல்கிறாரு, இது வாக்காளர்களுடைய பெயர்கள் பல இடங்களில் விட்டு போயிருக்கிறது, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி அது அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக வாக்களிப்பவர்கள் அவர்கள் வாக்கு எல்லாமே விட்டு போயிருக்கிறது. நீலகிரியிலும் பல இடங்களில் வாக்காளர்களுடைய பெயர்கள் விட்டு போயிருக்கிறது, கோயம்புத்தூரில் நீக்கப்பட்டிருக்கிறது, தென் சென்னையில் நீக்கப்பட்டிருக்கிறது, இதுபோல் தமிழ்நாடு முழுவதுமே வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. திமுகவினுடைய தோல்வியை மறைப்பதற்காக அவர்கள் வந்து எங்களுடைய வாக்காளர்களை நீக்கியிருக்கிறார்கள். இதே மாதிரி ஈரோட்லேயும் ஸ்ட்ராங் ரூமில் வந்து திடீர்னு கேமரா வந்து ஒர்க் ஆகாமல் போயிருக்கு, சிசிடிவி கேமரா. என்னதான் வேற வேற கட்சியாக இருந்தால் கூட ஈரோட்டில் பூத் ஏஜென்ட்ஸ் எல்லாரும் பிரச்சனைன்னு ஒன்று தான் நம்ம எல்லாம் ஒன்றா நிற்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒன்றா நின்று சீக்கிரம் சீக்கிரம் சிசிடிவியை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அமைச்சர் முத்துசாமி அவர்கள் திமுகலேருந்து இதை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமரா ஒர்க் ஆகல தான், பட் ஆனால் நாங்கள் தேர்தல் ஆணையத்தை வந்து புகார் கொடுத்துருக்கோம். இல்லை, ஏற்கனவே இது சம்மந்தமாக புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பொதுவாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல அவர்கள் என்ன பதில் கொடுக்கிறார் என்பதை பொறுத்து அதற்கான நடவடிக்கை எடுக்கும். திமுக சார்பாக என்ஆர் இளங்கோ அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எங்கள் தலைமை தேர்தல் ஆணையம் இருக்கு இல்லையா சென்னையில், ஸோ அங்கே போயிட்டு திமுகலேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சில முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓட்டு என்ற வரைக்கும் அந்த வேலட் பாக்ஸ்லாம் வந்து ரொம்ப பத்திரமா இருக்கணும். தமிழகத்தில் உள்ள எல்லா ஸ்ட்ராங் ரூம்லும் உள்ள சிசிடிவி கேமராக்கள் எந்த பழுதும் இல்லாமல் முழுமையாக இயங்க வேண்டும். வாக்கு எண்ணிக்கைக்கு அந்த ஸ்ட்ராங் ரூம்கள் திறக்கப்படும் போது மட்டும்தான் அதுவரை அந்த சிசிடிவிக்கள் இயங்க வேண்டும். அதற்கான ஃபுட்டேஜ்களை எப்போதெல்லாம் வேட்பாளருடைய ஏஜென்ட்டுகளோ அல்லது வேட்பாளர்களோ பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்களை தந்திட வேண்டும் என்ற ஒரு மனுவை கொடுத்திருக்கிறோம். அவர் பிஜேபியில் சொன்ன ஒரு கருத்தையும் வந்துட்டு முன்னிறுத்தி சொல்கிறாரு. என்னென்னா, பிஜேபியில் வந்து அந்த கொத்து கொத்தாக ஓட்ட காணும் அப்படிலாம் சொன்னாங்க இல்லையா, ஸோ அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜென்ரலாக தேர்தல் ஆணையம்லேருந்து ஒரு 3-4 times வந்துட்டு அந்த வாக்காளர் பட்டியல் லிஸ்ட்டை வந்து பூத் ஏஜென்ட்ஸ்க்கெலாம் கொடுப்பாங்க. அரசியல் கட்சிகளும் குறிப்பாக வாக்காளர்களும் தங்களுடைய வாக்குகள் வாக்காளர் பட்டியலில் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டியது, தேர்தலுக்கு முன்பாக உறுதி செய்து கொள்ள வேண்டியது அவருடைய கடமை. இது மக்களோடு பணியாற்றக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லோரும் செய்வாங்க. வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்ல மட்டும் கட்சி நடத்துறவங்களுக்கு அது தெரியாது, அவங்க அந்த சட்டத்தை படிச்சுட்டு தான் தெரிஞ்சு. கடுமையான வெயிலின் காரணமாக அதிமுகவிலிருந்தும் திமுகவிலிருந்தும் மற்றும் பல கட்சிகளில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்மோர் பந்தல் வந்து ஆங்காங்கே வந்து வச்சுருக்காங்க. அதை சில அமைச்சர்கள் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, சில முன்னாள் அமைச்சர்கள் வந்து, அதுக்கப்புறம் நிர்வாகிகள் வச்சு துவங்கியிருக்காங்க. புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா வந்து திமுகவுடைய அமைச்சர் இருக்கார் இல்லையா, சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள், ஸோ அவர் தான் வந்து அந்த நீர்ப்பந்தலை ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா ஒரு சில கருத்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வந்துட்டு இந்த மிக்ஜாம் புயல் வந்துச்சு இல்லையா சென்னையில், அதுக்கப்புறமா வந்துட்டு தென் தமிழகத்தில் இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த சைட்லலாம் வந்துட்டு வெள்ளம் வந்தது இல்லையா,
ஸோ அதுக்கெல்லாம் வெள்ள நிவாரணமாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு குட்டி அமௌண்ட் கொடுத்துருக்காங்களாம். அந்த யானை பசிக்கு சோழ பொறி என்று எங்களுடைய தலைவரும் இளந்தலைவரும் சிறப்பாக அதை சொல்லியிருக்கிறார்கள். அது எந்த மூலைக்கு பத்துங்கிறத நீங்களும் யோசிச்சு பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள. நாங்கள் எவ்வளோ கேட்டால் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க அந்த மாதிரி ஒரு ஃபீலோடு வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றி சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்துட்டு சரிங்க, புதுக்கோட்டையிலே வந்து நிறைய தண்ணீர் பிரச்சனை இருந்துட்டுருக்கே. 15 நாட்கள்லாம் கிடையாது, ஒரு 6-7 நாள் 5 நாள் அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த இடைவெளியும் நாங்கள் குறைப்பதற்கு நிச்சயமாக முயற்சிகளை எடுப்போம். அது மட்டும் இல்லை, விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து சொன்னார் அந்த மாதிரி குடிநீர் பிரச்சனை அதிகமாக இருந்தால் நாங்கள்லாம் வந்து போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு ஏடிஎம்கேலேருந்து. ஸோ அதுக்கு பதில் சொல்லும் விதமாக என்ன சொல்கிறார் அமைச்சர் ரகுபதி அவர்கள்? இன்றைக்கி பார்க்க போனால் புதுக்கோட்டைக்கு வர்ற காவேரி தண்ணீரை நான் சொல்லக்கூடாது, வெளியே வழிமறித்து அவருடைய கல்லூரிக்கும் அவருடைய வயல்களுக்கும் காவேரி தண்ணீர் கொண்டு செல்லப்படுவதை நீங்கள் எல்லோரும் கண்கூடாக சென்று பார்க்கலாம். இப்போவே போனீங்கன்னா பார்த்துடலாம், இல்லாட்டி கூட அடைச்சிடுவாரு. நடவடிக்கை எடுக்க பிரச்சனைகள் வரும், என்ன பழி வாங்குறாங்க, எதையே புலப்பா போச்சு அப்படின்னு சொல்லி உடனே அதுக்கு ஒரு போராட்டத்தை வந்து நடத்திட்டு இருப்பாரு. தவிர இந்த உண்மை இது உங்களுக்கு மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஸோ இதற்கு ஏடிஎம்கேல இருந்து விஜயபாஸ்கர் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்துட்டு, தனிப்பட்ட முறையில விஜயபாஸ்கர் வந்து காவிரி தண்ணீரை இடைமறித்து வழிமறித்து நான் வயலுக்கு பாய்ச்சுகிறேன் என்று சொல்கிறார். 24 மணி நேரம் டைம் கொடுக்குறேன், 24 hours டைம். 1 மணி நேரம் சொன்னார்ல, 24 மணி நேரத்தில் பத்திரிகையாளர்கள்லாம் அவர் அழைத்து கொண்டு போய் அவர் வந்து அங்கே போய் எங்கே வந்து நான் எந்த இடத்துல இடைமறித்திருக்கிறேன், எத்தனை வயலுக்கு நான் வந்து தண்ணீர் பாய்ச்சிருக்கிறேன் என்பதை ரகுபதி அவர்கள் நிரூபிக்க தயாரா? அது மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம், நான் வந்து அரசியலில் தடமும் மாறாம தடுமாறாம இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னு விஜயபாஸ்கர் அவர்கள் அவரே சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு ரகுபதி அவர்கள், அரசியல் தடம் மாறாதால் அரசியல்ல தடுமாறாதால் ரகுபதி அவர்கள், மரியாதைக்குரிய ரகுபதி அவர்கள் அரசியல்ல தடுமாறியவர், தடம் மாறியவர், அதனால இப்ப தடுமாறுறாரு. நேற்று அவர் அதிமுக இருந்தார், இன்னைக்கு திமுக இருக்காரு, நாளைக்கு எந்த கட்சியில் இருப்பாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் விஜயபாஸ்கர் அவர்கள் சொல்கிறதும் ஒரு விதத்தில் ஓகேவாக தான் படுத்து பாருங்களேன். இப்போது அதிமுகலேருந்து ஓபிஎஸ் அவர்கள் தனியாக போனார், டிடிவி அவர்கள் தனியாக போனார், ஆனாலும் இபிஎஸ் அவர்கள் அப்படியே கெட்டியாக பிடிச்சிட்டு அதிமுகவோடே வந்து விஜயபாஸ்கர் அவர்கள் இன்னும் இருந்துட்டு இருக்கார். நான் மீண்டும் சொல்கிறேன், நான் அரசியலில் எவ்வளோ சோதனை வந்தாலும் தடம் மாறாமல் இருக்கிறேன், தடுமாறாமல் வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களுக்கு பதிலளிக்கும் விதமாக பாஜகவிலிருந்து வேட்பாளர் இருக்காங்க இல்லையா, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். ஸோ அவங்க வந்துட்டு பேசியிருக்காங்க எக்மோர் ஸ்டேஷன்லேருந்து. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், வெள்ள நிவாரணம் மத்தியிலேருந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு வறட்சி நிவாரணமாக இருக்கட்டும், வெள்ள நிவாரணமாக இருக்கட்டும், அதற்கு என்று எப்படி கணக்கிடுவது என்று ஒரு கணக்கீடு இருக்கிறது. அந்த கணக்கீடின்படி நம் வெள்ள நிவாரணத்திற்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும், பேரிடர் நிவாரணத்திலிருந்து எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்ற கணக்கீட்டின்படி அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நீதியும் கிடைத்திருக்கிறது, நிதியும் கிடைத்திருக்கிறது. அக்கா பார்க்க ரொம்ப ஜாலியாக இருக்கீங்களேக்கா, எங்கே போகிறீங்க அப்படின்னு ஒரு ஃபீலோடு இருக்கும்போது அவங்க தெலுங்கானாவில் என்னதான் வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்காங்க, எதுக்குக்கா ஸ்கூலில் ஏதாவது ப்ரெசென்ட் பண்ணுமா பிரச்சாரத்துக்கு? என்னை பொறுத்த மட்டில் தெலுங்கானா மக்கள் மீது நான் அபரிதமான அன்பு வைத்திருக்கிறேன், அந்த மக்களும் என் மீது மிக அபரிதமான அன்பு வைத்திருக்கிறார்கள். தமிழகத்தில் எப்படி என்னை அக்கா என்று அழைப்பார்களோ அதே போல் கவர்னர் என்பதை தாண்டி என்னை பெண்கள் அக்கா என்று தான் அழைப்பார்கள். நான் மட்டும் இல்லாமல் பிஜேபியிலேருந்து ஒரு 18 தொண்டர்கள் இப்போ வந்து நாங்கள் ட்ரெயினில் போயிட்டு அங்கே வந்து பிரச்சாரம் பண்ண போகிறோம். எனக்கு முக்கிய பங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதனால் அதற்காக நான் செல்கிறேன். தமிழகத்தில் தேர்தலை வெற்றிகரமாக நடத்திவிட்டு இன்று தெலுங்கானாவில் தேர்தலுக்கு செல்கிறேன், பல தொகுதிகளுக்கு செல்ல இருக்கிறேன். தமிழிசை அவர்கள் ஆளுநராக இருக்கும் போது தனி விமானத்தில் பறந்துட்டு இருந்தாங்க, தெலுங்கானா டு பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரி டு தெலுங்கானா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது வெறும் வேட்பாளர் தானே, அதனால் மக்களோட மக்களாக தொண்டர்களோட தொண்டராக அப்படியே வந்துட்டு ட்ரெயினில் போகிறாங்க. வெற்றிக்காக கழிப்பில் சென்று கொண்டிருக்கிறோம். பாஜகவுடைய ஒரு மூத்த அரசியல் தலைவர் அப்படின்னே சொல்லலாம், எச் ராஜா அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்கிறாரு, இந்தியா கூட்டணியில் வந்து எல்லாருமே கனவு காண்டே இருக்காங்க, அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கருத்து கணிப்பு கொடுத்தாங்க, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஹெச் ராஜா அவர்கள் தான் அப்படியே அனலைஸ் பண்ணி சொல்கிறாரு. எதிர்கட்சியில் அது ராகுலாக இருக்கட்டும் இல்லை எங்கள் ஊர் சிதம்பரமாக இருக்கட்டும், அவங்க எப்போவுமே ஒரு 40 நாளைக்கு கற்பனையில் வாழ்வாங்க.
அவர்கள் ரொம்ப தே ஆர் மேக்கிங் டால் கிளைம்ஸ். ஆனால் என்னோட சேலஞ்சே காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறது மூணு ஸ்டேட்டில், கர்நாடகா, தெலுங்கானா, ஹிமாச்சல். இந்த மூன்று மாநிலங்களில் மொத்தம் இருக்கிறது 49 தொகுதிகள். லெட் தம் கெட் 9. அது மட்டும் கிடையாது, அவர் வந்து பிஜேபி என்பது எப்படிப்பட்ட ஒரு மாற்றுக்கட்சி அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாடு தேர்தல் முனிவர் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரதான எதிரி என்பது நிரூபணமாகும். ரெண்டாவது, லாஜிக்கலி ஆல்சோ ஏடிஎம்கே கெனாட் பி ஆல்டர்னேட் டு டிஎம்கே. ஸோ அண்ணன் சொல்லும் வர கருத்து என்ன அப்படின்னா, பிரதான எதிர்கட்சி டிஎம்கேக்கு பிஜேபி தான் அப்படின்னு சொல்லாமல் அண்ணனை வந்து ஒரு டெஃபினேஷன் சொல்லி, ஸோ டிஎம்கேக்கு ஆப்போசிட் பிஜேபி தான், ஏடிஎம்கே கிடையாது அப்படிங்கிறார். ஏடிஎம்கே கேன் ஒன்லி பி ஏ சப்ஸ்டிடியூட் ஃபார் டிஎம்கே, பட் பிஜேபி அலோன் கேன் பி ஆல்டர்னேட் ஃபார் டிஎம்கே. அதனால அது இந்த தேர்தலில் நிரூபிக்கப்படும். தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சு இல்லையா, ஸோ அந்த டைமில் என்ன பண்ணார், எலெக்ஷன் முடிஞ்சிச்சுப்பா அப்படின்ற ஃபீலில் போனாரான்னு தெரியல, கொடைக்கானல் போயிட்டு ரெஸ்ட் பண்ணிட்டு வந்தார். ஸோ அதே மாதிரி இப்போ நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருக்கு, ஸோ மறுபடியும் வந்து கொடைக்கானல் போயிருக்காரு. முன்னாடி கொடைக்கானல் போயிட்டு வந்தார், ஆட்சிக்கு வந்தாச்சு, இப்போ போயிருக்காரு. ரிசல்ட்டு எப்படி இருக்கும்னு தெரியலை. ஜென்ரலாக வந்து திமுக தலைவர் தமிழக முதலமைச்சர் கொடைக்கானலுக்கு போயிருக்கார், அவ்வளோதான். எல்லா கட்சியிலையும் பார்த்தீங்கன்னா அந்த வெயிலை தணிக்கிறதுக்காக நீர்மோர் பந்தல் அதெல்லாம் அமைச்சிட்ருக்காங்க. ஆனால் நம்ம இடியண்ணை ஒரு படி மேலே போயிட்டு ஐஸ் கட்டி மழை பெய்யறதுக்கு என்ன மாதிரியெல்லாம் நடக்கணும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கார். ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சீனாவில் சூறாவளி புயல் வீசிக்கொண்டிருக்கின்றது, இந்தோனேசியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் வந்த வண்ணமாகவே இருக்கின்றன, தமிழ்நாட்டில் வெப்பத்தின் தாக்கம் விஸ்வரூபம் எடுத்து அலை வீசிக்கொண்டிருக்கின்றது, மஞ்சள், பச்சை, சிவப்பு, ஆரஞ்சு என பல கட்சி கொடிகளின் வண்ணங்களாக வானிலை ஆய்வு மையத்தில் இருந்து அலர்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி யாரையும் வீட்டை விட்டு வெளியே வரவிடாமல் பயமுறுத்தி கொண்டிருக்கலாமா? எங்கள் ஏரி, குளம், குட்டை எல்லாம் வறண்டு போகும் அளவுக்கு உன் தாகத்தை தணித்து கொண்டது ஏன்? மழைக்காலங்களில் எங்கேயோ ஓடி ஒளிந்து கொண்டு தலைகாட்ட மறுக்கின்றாய். தேர்தல் காலங்களில் மட்டும் நாங்கள் மக்களிடம் அப்படி இப்படி என்று வேஷங்கள் போட்டு நடிப்பது போல் உனக்கு இந்த கோடை காலங்களில் இதமாக, பதமாக, சுகமாக மக்களிடம் நடந்து கொள்ள தெரியவில்லை. இப்படி குழப்பம் வரும்போதெல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்து கொள்வான் என்று கஷ்டத்தை எல்லாம் என்னிடம் தள்ளிவிட்டு கொடைமடைக்கு இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் இடி அப்படி அல்ல. தேர்தல் பணியும் மக்கள் பணியும் இரு கண்ணாக கொண்டவன் என்பதால் ஒரே கல்லை வீசி மூன்று மாங்காய் வீழ்த்த ஆசைப்படுகின்றார். எந்த வெப்ப அலை வீசும் அனல் காற்றிலும் சுருண்டு விழும் புழுவாக இல்லாமல் அரண்டு மிரண்டு எதிரிகள் ஓடும் அளவுக்கு புலியாக வந்து கொண்டிருக்கின்றார். ஆக பொய் வலை வீசியாவது இருக்கும் நாற்காலியை எதிரிக்கு விட்டு கொடுக்க கூடாது என்பதற்காக தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறான். மீண்டும் இந்த நாட்டை பிடித்து நானே அரசனாக வேண்டும் என்பதற்காக கதை வசனம் எழுதி பல நாடகங்களை இயக்கிக் கொண்டு நடிக்கின்றேன். இடி ஒரு மகா நடிகன் என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.